ஹாய் ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு கேட் சைட். இன்றைக்கி நம்ம மினியன் பார்க்க போகிறோம். மினியனில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இவர் தான் ரொமான்டிக் மினியன். பார்க்குறதே லுக் வந்து பயங்கரமாக இருக்குது. அவருக்கு ஒரு ஹாட் வேற கொடுத்துருக்காங்க. ஓகே, பயங்கர ஃபன். நம்ம இப்போ எந்த லொக்கேஷனுக்கு வந்து போகலான்றதை ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக வந்து சூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த லொக்கேஷன் வந்து ஓகேவாக இருக்கும் எனக்கு. ஓகே, ஆக்சுவலி இது வந்து பீச் ரே, இதுவும் பீச் ரே தான் இந்த லொக்கேஷனும். பின்னாடி உங்களுக்கு குட்டியாக அந்த டிவி மாதிரி காமிக்குது இல்லையா, ஸோ அதை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுறது. இதில் வந்து இது வந்து ஃபுல்லாக அந்த பேம்பு கலெக்ட் பண்ணுறது சைனீஸ் இது மாதிரி இருக்கும் இந்த லொக்கேஷன். ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு எது நம்மளால் ஈஸியாக முடியுமோ நம்ம அதை வந்து பார்க்கலாம். ஈஸியாக மீன்ஸ் எப்படி சொல்கிறது, அட்லீஸ்ட் ஒரு லெவலாவது வந்து க்ராஸ் பண்ணுங்க, அதுக்காக தான். ஓகே, இப்போ வந்து ஐலண்ட் ஹாப்பர் தான் வந்து இதில் வந்து ஓட போகிறாரு. இவர் தான் வந்து அந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாரு. ஓகே, அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அங்கங்கே இவர் ஜம்ப் பண்ணுறாரெல்லாம் வந்து பயங்கரமாக வந்து லைட்டாக எரிஞ்சிட்டு இருக்கு. ஓகே, அவர் உள்ளார என்ட்ரன்ஸ்குள்ளே வந்து போயிட்டாரு. பனானாஸ் இதில் என்னென்னா 80 பனானாஸ் வந்து கலெக்ட் பண்ணணும் வித் பனானா ஸ்ப்ளிட்டர். பனானா ஸ்ப்ளிட்டர்ன்றது உங்களுக்கு லெஃப்ட் சைடு டாப் கார்னரில் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த ஐஸ்கிரீம், ஐ மீன் ஐஸ்கிரீம், ஒரு பவுல் ஐஸ்கிரீம் போட்டால் எப்படி இருக்கும், ஸோ அந்த ஒரு இமேஜ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வேக்யூம் பனானா கலெக்டர் வந்து கலெக்ட் பண்ணிட்டாரு. அதை வச்சு பனானாஸ் எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியுமோ ஓடி 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 போய் வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே, சூப்பர். சைடில் பார்த்தீங்கன்னா அந்த வயலட் ஈவில்ஸ் எல்லாம் இருக்குது, அது வந்து பார்க்குறதுக்கு க்யூட்டாகவும் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி அந்த வயலட் ஈவில்ஸ் அது பார்க்குறதுக்கு எனக்கு பயமாலாம் இல்லை, ஐ மீன் மினியனுக்கும் பயமாக இல்லை. ஓகே, சூப்பராக இருக்கும். பிங்க்கு வித் எப்படி எப்படி சொல்கிறது, ராஸ்பெரி பிங்க்காக அந்த மாதிரி சூப்பராக இருக்குது அந்த ஸ்லைடு. ஐயோ, சைடில் ஒரு கேப்பு பள்ளம் தான் இருக்குது, இதில் கொஞ்சம் ஜஸ்ட்டு இது பண்ணாலும் மிஸ் ஆகிடும். ஐயோ, ஒன் பாத்வே. ஓகே, சூப்பர். அது தூரமாக வந்து பார்க்குறதுக்கு வந்து ஏதோ சம் பவர்ஸ் இருக்குது. அது என்ன பவர்ஸ்! ஓ மை காட், என்னப்பா இது! இந்த மாதிரி ஒரு ஓடிட்டே இருக்கோம், திடீர்னு நடுவில் ஒரு வழியே இல்லாமல் அந்த பாத்வேவே இல்லாமல் எப்படி வந்து ஓடுறது, இந்த அளவுக்கு வந்து வச்சா என்ன பண்ணுறது? இந்த மூணு பாத்வேல எங்கேயாவது சைடில் வந்து அங்கங்கே கட் பண்ணிடுறாங்க, ஸோ நமக்கு அது ஓடுறதுக்கே வந்து பயமாக இருக்குது, கஷ்டமாகுது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு லொக்கேஷன், ஐ மீன் இந்த ஒரு அட்மாஸ்பியரான இதில் தான் இது வந்து எப்படி சொல்கிறது, ஜிங்கா புங்கான்ற மாதிரி அந்த ஃபேஸஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஓ மை காட், லாங் கேப்பு உப்பா, கண்டினியூஸாக மூணு லாங் கேப்புங்க. கொஞ்சம் கூட வந்து ஆக்சுவலாக இதில் சடனாக இது பண்ணணும்னு நினச்சிக்கோங்களேன், அது அதுதான் இதில் சடனாக அந்த ஸ்டாப்பை, அதாவது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ரைட்டு லெஃப்ட்டு அந்த மாதிரி எடுத்தாக்கா நம்மளால் ஓட முடியாது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு வந்து அகெயின் வந்து ஆக்சுவலாக என்னென்னா நடுவில் எங்கே விட்டோமோ அங்கேயே ஸ்டார்ட் பண்ணுற சான்சஸ் வந்து இல்லை. ஸோ அதுக்காக திரும்ப அகெயின் வந்து ஃபஸ்ட்லேருந்து நம்ம இப்போ வந்து ஓடிட்டுருக்கோம். பனானா ஸ்ப்ளிட்டரை தேடி தான் வந்து ஓடிட்டுருக்கோம். பனானா ஸ்ப்ளிட்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்து சூஸ் பண்ணி அதை வச்சு தான் நம்ம வந்து 80 பனானாஸ் லெஃப்ட் ஓவர் இருக்கிறது தான் நம்மளால் வந்து அப்போ தான் வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும், மிஷினை கம்ப்ளீட் பண்ண முடியும். சேம் அதே இடத்துல தான் வந்து பனானா வேக்யூம் கலெக்டரும் இருக்குது, பனானா இப்போ கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, சூப்பர். போன டைம் மிஸ் பண்ண மாதிரியே இந்த டைம் மிஸ் பண்ணாமல் நம்ம வந்து கரெக்டாக அந்த டார்கெட்டை வந்து ஃபினிஷ் பண்ண பார்க்கணும். ஓ வாவ், கிட்டக்கே ஏதோ சம்திங் இருக்குது. ஓ, ஐஸ் ப்ரைஸ். ஓகே, சூப்பர். ஆக்சுவலாக நம்ம செகண்ட் அடுத்தது வந்து உடனே வந்து இந்த லெவலை திரும்ப எடுத்ததுனால நமக்கு ஐஸ் ப்ரைஸ்லாம் வந்து கிடச்சிருக்கு, பரவாயில்ல, நல்ல விஷயம். ஈவில் பேரல்ஸ்லாம் வந்துட்டுருக்காங்க, ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, எல்லாம் ஓடிட்டுருங்க. ஓகே, ஸ்லோவாக வரவேல சந்தோஷம் தான், பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்துச்சுன்னா தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னத்துக்கு வந்து ஓ, இந்த வேக்யூம் கலெக்டருக்கு தான் 3, 2, 1 வந்து செகண்ட்ஸ் போயிட்டு இருந்துச்சா, நான் கூட என்ன இதுன்னே எனக்கு தெரியல, தெரியாததுனால இப்போ வந்து ஈவில் பேரல்ஸ்லாம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஓ மை காட், சென்டர். வாவ், நம்ம வந்து பனானா ஸ்ப்ளிட்டர் வந்து பிடிச்சிட்டோம், பட் எவ்வளோ பனானாஸ் இதில் கலெக்ட் ஆகுதுன்றது தான், அதுக்குள்ளே போயிடுச்சு, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் போயிடுச்சு. ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம பனானா ஸ்ப்ளிட்டர் பவர் வந்து கேப்சர் பண்ணதில் 80 வந்து இப்போ ரிமைனிங் 48 வந்து நம்ம ஒன்றும் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இருக்குது.
ஸோ அந்த திரும்பவும் அந்த பனானா ஸ்பிட்டை நம்ம வந்து எனக்கா என்ன பனானா ஸ்பிட்டை நம்ம கேப்சர் பண்ணுறோன்னா அந்த பவர்ஸாக ஒரு 3 செகண்ட்ஸ் தான் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இருக்க மாட்டேங்குது. ஸோ அந்த 3 செகண்ட்ஸில் நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு தாங்க கேப்சர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அதை கேப்சர் பண்ணுறதுக்குள்ளே நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஸ்டக்கல்ஸ், ஏகப்பட்ட தடை, அது எல்லாத்தையும் தாண்டி ஈவில் பேரல்ஸ் எல்லாம் தாண்டி இந்த மாதிரி நடுவில் வந்து ஜிங்கா பூங்காலாம் வச்சுருக்காங்க. அந்த ஜிங்கா பூங்காலாம் வந்து க்ராஸ் பண்ணி வந்து தான் நம்ம அந்த பனானாஸை வந்து கலெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுக்காகவே நமக்கு வந்து டைம் எடுத்துக்குது. வந்து கேஷுவலாக கலெக்ட் பண்ணுறதுன்னு தான் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. அங்கே தூரமாக ஒரு பவர்ஸ் தெரியுது. ஓ மை காட், இந்த பவர்ஸை கலெக்ட் பண்ணுறன்ற இதிலே வந்து நடுவில் அங்கங்கே இங்கே பாருங்கள் பெரிய பெரிய பாக்ஸாக வச்சுடுறாங்களோ, உட்டன் பாக்ஸு, அது நடுவில் வர இந்த ஜிங்கா பூங்காலாம் வச்சுடுறாங்க. ஸோ அது வர பெரிய விஷயமா இருக்குது. அதெல்லாம் க்ராஸ் பண்ணி வரணுமே, என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ரைட் சைடு வந்து எடுத்துருக்கோம். ரைட் சைடு எங்கள் பாத்வே வந்து 3 பாத்வே இருந்துச்சுன்னா ஓகே, திடீர்னு சடனாக நடுவில் பார்த்தா எதாவது ரைட்டோ லெஃப்ட்டோ வந்து எந்த பாத்வேவும் இல்லாமல் திடீர்னு பள்ளத்தாக்கில் போய் விழுற மாதிரி விழுந்துட வேண்டியதாக இருக்குது. திருமாகியன் ஃபர்ஸ்ட்லேருந்து ஓடு அந்த மாதிரி தான் இருக்குது. நெருப்பெல்லாம் விட்டு பயம் காமிக்கிறாங்க. ஓகே, நம்ம அதை தாண்டி வந்துட்டோம். இதுக்கப்புறம் தூரமாக எதுவும் ஓ வா ஐஸ்கிரீம் ஸ்பிளிட்டர், ஓ மை காட், வா நம்ம ஆல்மோஸ்ட் வந்து எவ்வளோ 18 பனானாஸில், ஓகே மிஷன் கம்ப்ளீட்டட், வா சூப்பர், நம்ம இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், வா 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 சூப்பர். நெக்ஸ்ட் இதுலேயே சாப்டர் 2ல மிஷின் 7 தான் வந்து நெக்ஸ்ட்டு போக போகிறோம். இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட மினியன்ஸ் வந்து இருக்குது. நான் நிறைய மினியன்ஸ் வந்து அன்லாக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இப்போது இவர் தலையில் வந்து ஸ்னேக் மாதிரி வச்சுருக்காருல்ல, இவர் தான் ஸ்னேக்கி ஸ்டார், இவர் தான் நான் அன்லாக் பண்ணியிருக்கேன் இந்த லெவலில். ஸோ சூப்பராக இருக்கு இல்லையா பார்க்குறதுக்கு. ஸ்னேக்கி ஸ்டார்ட்டு ஸ்னேக்கி ஸ்டார்ட் வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்து போகாமல் பேக்கில் என்னை பார்த்து திரும்பி பார்த்துட்டே ஓடிட்டுருக்காரு. எப்படி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண போகிறான்னு தெரில. சரி ஓகே, இவரோட மிஷின் இதுதான். இன்றைக்கி வந்து எவ்வளோ மீட்டர்ஸ் ரன் பண்ணணும்னு தெரியல. 200 ஃபைவ் ஹண்ட்ரடு இல்லை 700 மீட்டர்ஸாக என்னன்னு தெரியல. ஓகே, மீட்டர்ஸ் வந்து ரன் பண்ணணும். ஸ்டார்டிங்லேயே நான் வந்து செக் பண்ணியிருக்கணும், செக் பண்ணல. ஓகே, நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா ஓகே, அப்படி இல்லாட்டினா வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 700 மீட்டர்ஸாக என்னன்னு தெரியல. எனக்கா இப்போ 300 மீட்டர்ஸ்லாம் வந்து ஓடிட்டுருக்கு. ஓகே, இப்போ ஸ்னேக்கியோட ஸ்டார்ட் வந்து அவரோடைய மிஷின் ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸி தான் நினைக்கிறேன். சைடில் ஏதோ 8 செகண்ட்ஸ்க்கு போட்டு ஏதோ ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. எனக்கு என்னென்ன வந்து சரியாக தெரியல. எனக்கா மொபைல் வியூன்றதுனால என்னால் சரியாக கேப்சர் பண்ண முடியல. ஒன்று 19 செகண்ட்ஸ் ஒன்லி லெஃப்ட், வா மிஷின் கம்ப்ளீட், ஸ்னேக்கி ஸ்டார்ட் வந்து மிஷினை கம்ப்ளீட் பண்ணிட்டார். இதுக்கு என்ன நமக்கு ரிவார்ட்ஸ் கிடச்சிதுன்னா 2×5. ஓகே வா சூப்பர், ஸ்னேக்கி ஸ்டார்ட் ஃபஸ்ட்டு மிஷின், அதை ஃபஸ்ட்டு ஒரு அவர் கொடுத்த டாஸ்க்கை வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டார். நல்ல விஷயந்தான். இது ப்ளே வித்தவுட் ஆட்ஸ், இப்போதைக்கு நம்மளெலாம் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் மிஷின் வந்து சாப்டர் 2ல வந்து மிஷின் 8 வந்து பார்க்க போகிறோம். இதில் ரன் 120 மீட்டர்ஸ். ஓகே, இதில் வந்து யார் வந்து ஓட போகிறான்னா இவர் பேர் தான் எனக்கு தெரியலையே. ஐயோ, இது சாதாரண நேம் தான், பட் இதே எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. எனக்கு ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து அன்லாக் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் ஞாபகம் இருக்கிறதுனால எனக்கு ஆக்சுவலி நார்மல் மினியனுக்கு ஹேட் போட்டு விட்டுருக்கேன் ஐ திங்க் ஸோ, இல்லைன்னா என்னன்றதை நான் வந்து பார்த்து உங்களுக்கு அப்புறமா வந்து சொல்கிறேன். இப்போ இவர் வந்து 120 மீட்டர்ஸ் வந்து ஐ மீன் பனானா வேக்யூம் கலெக்டர் வச்சு ஓடணும்னு நினைக்கிறேன். 10 செகண்ட்ஸு. ஓகே, பார்ப்போம் எந்த அளவுக்கு இவர் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு. அந்த வேக்யூம் கலெக்டர் வந்து கிடைச்சா தான் வந்து என்ன இதுன்னு தெரிய வரும். 120 மீட்டர்ஸ் நார்மலாக ஓடுறதே பெரிய விஷயம். இதில் வந்து பனானா வேக்யூம் கலெக்டர் அதே வந்து 2 செகண்ட்ஸாக நமக்கு கொடுப்பாங்க. அதில் 120 மீட்டர்ஸ் ஓடணும். அந்த 3 செகண்ட்ஸில் எத்தனை மீட்டர்ஸ்ங்க ஓட முடியும்? தூரமாக வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு சம்திங் ஏதோ பவர், ஐஸ் ஃப்ரீஸ் பவர்ஸ். ஓகே சூப்பர், ஐஸ் ஃப்ரீஸ் பவர்ஸ் கிடச்சிது. சூப் பாருங்கள், சென்டரில் மனசாச்சே இல்லாமல் சென்டரில் ஒரு கேப் விட்டு வச்சா எப்படி வந்து நம்ம வர்றது? இந்த மாதிரிலாம் ஒரு வந்து டாஸ்கை கொடுத்து கம்ப்ளீட் பண்ணால் எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணுறது பாருங்கள். ஓடிட்டே ஸ்லைடில் ஆனால் சூப்பராக இருக்குது. சைடில் வா பனானா ஸ்பிளிட்டர், ஆனால் பனானா ஸ்பிளிட்டர் வந்து இந்த ரவுண்டோடைய டாஸ்க் இல்லை.
பட் இருந்தாலும் நம்ம வந்து பனானாஸ் கலெக்ட் பண்ணால் நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். ஸோ அதனால அந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்ம மற்ற மினியன்ஸ் வந்து வாங்கிறதுக்கு அது எல்லாத்துக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தூரமாக ஏதோ ஒரு பவர்ஸ் தெரியுது, வா வேக்யூம் கலெக்டர் தான் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இதுவும் பாருங்கள், ஒரு 2-3 செகண்ட்ஸ் வச்சு தான் நமக்கு வேக்யூம் கலெக்டர்ஸ் கிடச்சிருக்கு இங்கே பா. ஓகே, வேக்யூம் கலெக்டர் வச்சு நம்ம 120 meters வந்து கம்ப்ளீட் பண்ண போச்சு. அதுக்குள்ளே நடுவில் வந்து ஸ்டக் ஆகிட்டோம். திரும்ப அகெயின் ஃபர்ஸ்ட்லேருந்து ஓட வேண்டியதாக இருக்குது. 155 meters வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் வேக்யூம் கலெக்டர் வச்சு. தூரமாக தெரியுது அது என்னது, அது வேக்யூம் கலெக்டர் தானா? வாவ், சூப்பர். நடுவில் ஈவில் பேரல்ஸில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கு பாருங்கள். வாவ், மிஷின் கம்ப்ளீட் ஆயாச்சு. ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மிஷின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது யாரை களத்தில் இறக்கலான்னா ஐலேண்ட் ஹோப்பரா, இல்லை வேறு யார் அவரை களத்தில் இறக்கலாமா? ஓகே, கேப் போட்டுட்டு இருந்தார், கேப் போட்டு ஓடினார் இல்லையா, அவர் தான் ரெஃப்ரி. ஓகே, இதுக்கு முன்னாடி மிஷினை கம்ப்ளீட் பண்ணது ரெஃப்ரி. அவர் மிஷின் அவரோட நேம் தான் டக்குன்னு நமக்கு ஞாபகத்துக்கு வரல. இப்போ இந்த டாஸ்க் வந்து மிஷினை கம்ப்ளீட் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் பாப். இன்ஜினியர் பாப் பயங்கரமாக வந்து அந்த ஹேட்டு ப்ளஸ் வந்து ஹெட்ஃபோன்லாம் வந்து போட்டுட்டு இருக்காரு. காஸ்டியூமே வந்து பயங்கரமாக இருக்குது. அவருடைய காஸ்டியூமே இருக்குது, தனியாக வந்து பேண்ட்டு ஷர்ட்டு கோட்டு ஹார்ட்டு எல்லாம் இருக்குது. இவர் எந்த அளவுக்கு வந்து டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறன்றதை பார்ப்போம். இல்லை இருக்க மினி இவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டே போயிட்டுருக்கு. சைட்டில் எடுத்தோடனே சைட்டில் வந்து இந்த மாதிரி பார்ட்வேலாம் கொடுத்தா எப்படி வந்து போடுறது? தூரமாக அது ஒரு பவர்ஸ் தெரியுது, அது என்ன பவர்ன்றது கிட்டக்க போனால் தான் தெரிய வரும். பவர்ஸ் வேக்யூம், இவரோட டாஸ்க் என்ன? 55 seconds லெஃப்ட்டு. ஓகே, போயிட்டுருக்கு, டைம் தான் போயிட்டுருக்கு. சீக்கிரம் 1:48 சீக்கிரமாக வந்து இவர் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாலும் நம்ம இந்த மிஷினை வந்து சூப்பராக வந்து இந்த லெவலில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ நல்லாவே வந்து ஓடிட்டுருக்காரு. ஏ சூப்பர் சூப்பர் சூப்பர், சீக்கிரம் ஓடு ஓடு ஓடு. இவர் ஏன் திரும்பி பார்த்துட்டே ஓடுறாருன்னு தெரியலையே, ரிவர்ஸ்லேயே வந்து திரும்பி பார்த்துட்டு ஓடிட்டுருக்காரு. வாவ், ஷீல்டை வந்து நம்ம கைப்பற்றிட்டோம். ஸோ ஷீல்டு இருக்கிறதுனால வந்து நடுவில் எதாவது அப்சக்கல்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் நம்ம மட்டும் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டே இருக்கலாம். ஓகே, வாவ், லாங் ஜம்ப். ஜஸ்ட் மிஸ் இல்லைன்னா நேரம் அதில் இடிச்சுட்டு இன்ஜினியர் பாப் வந்து முட்டிகிட்டு நின்றுட்டு இருப்பார். ஓகே, ஒன்று ஃபியூ செகண்ட்ஸ் தான் லெஃப்ட்டு. ஸோ அதை முடிச்சிட்டோன்னா பனாஸ் பிட்டு வேறு ஒரு 8 seconds வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த டாஸ்க்கும் வந்து இதில் ஆட் ஆகிருக்கு. பட் மிஷின் கம்ப்ளீட்டட். வாவ், சூப்பர். இன்ஜினியர் பாப்க்கு என்ன ஸ்பெஷலாக ஒரு பாக்ஸை கொண்டாந்து வச்சு ட்ரோன் வச்சுருக்காங்க ஸ்பெஷலாக அவருக்கு வெல்லும். வாட் இஸ் திஸ், வாவ் சூப்பர், ட்ரோனெல்லாம் கொடுத்துருக்காங்க இன்ஜினியர் பாப்க்காக. ட்ரோன் பறக்குது, வாவ். அவர் ரிமோட் கண்ட்ரோல் வச்சு ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே, அதுக்குள்ளே நம்ம வந்து அடுத்தது வந்து யாரை களத்தில் இறக்கலாம் பார்ப்போம். நெக்ஸ்ட் மிஷின் வந்து இன்ஜினியர் பாப் அவரே தான் வந்து ஓட போகிறாரு. இது வந்து பீச் ரே. ஓகே, 1:15 லெஃப்ட், அவாய்ட் பர்ஃபார்மிங் ஜம்ப் ஓவர்ஸ். ஆக்சுவலாக என்னென்னா இப்போ ஓடுறோம் இல்லையா, இதில் வந்து ஜம்பே பண்ணக்கூடாது அப்சக்கல் வந்தாலும். ஸோ அந்த மாதிரி ஜம்ப் பண்ணக்கூடாதுன்றது தான் வந்து இன்ஜினியர் பாபு கொடுத்துருக்க டாஸ்க்கு. ஐ மீன் நமக்கு இங்கே பாருங்கள் எப்படி வந்து வைப்ரேட் ஆகுது, ரெட் கலரில் அப்படியே இண்டிகேஷன் காமிக்குது பாருங்கள், ஒரே ஒரு ஜம்ப் பண்ணோடனே. ஸோ அதனால தான் அவாய்ட் பர்ஃபார்மிங் ஜம்ப் ஓவர்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஓடிட்டே தான் இருக்கணும், ஜம்ப் பண்ணக்கூடாது, தவக்கூடாது, குதிக்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. எந்த அளவுக்கு வந்து சாத்தியன்றது தெரியல. ஆக்சுவலாக எல்லா இடத்துலையும் வந்து அப்சக்கல்ஸ் வச்சிட்டாங்கன்னா நம்ம எப்படிங்க வந்து தாண்டாமல் போட மீன் ஓட முடியும், எப்படி போடுறதுன்னு தெரியல. ஓகே, ஓடுற வரையில ஓடுவோம், எந்த அளவுக்கு வந்து போக போகுதுன்னு தெரியல. கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க்கு தான். எப்படி இந்த ஓ மை காட், இப்போ தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே ஓடிட்டு போய் இடிச்சிட்டாரு இன்ஜினியர் பாப். அவர் வந்து டாஸ்க்கை நினச்சி கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணிட்டாரோ என்னன்னு தெரியல. ஓகே, இவருக்கு நிறையா ஏகப்பட்ட அப்சக்கல்ஸ்லாம் வந்து வந்துட்டுருக்கு. எந்த அஜோஜோ, ஒரு ஜம்ப்பு, ஒன்று 12 seconds வந்து லெஃப்ட்டு. ஸோ இந்த டாஸ்க்கை வந்து இவர் கம்ப்ளீட் பண்ணார்னா தான் அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம போக முடியும். இங்கே பாருங்கள், அதில் ஜம்ப்லாம் இருக்குது, நம்ம அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கோம், ஓடிட்டே இருக்கோம்.
ஒன்று எத்தனை செகண்ட்ஸ், ஒன்று 49 seconds, அகெயின் வந்து ரன் ஃபார் 2 minutes. ஒரு நிமிஷம் ஓடுறதுக்கே நமக்கு வந்து ஒன்றை புடி என்ன புடின்னு இருக்குது. திரும்ப வந்து இதில் ஒரு 2 minutes வந்து ஓடணுன்னா இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதில் ஏகப்பட்ட அப்சிக்கல்ஸ்லாம் இருக்குது. இது இங்கே பாருங்க, நடுவில் எத்தனை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சந்தில் பூந்து பூந்து உச்சோ உச்சோ கண்டினியூஸாக இப்படி இது பண்ணாக்கா ஓடுற ஃபாஸ்ட்டுக்கு வந்து நம்மளால் வந்து லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு எடுத்து ஓட முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னங்க இது, இந்த மாதிரியெல்லாம் ஒரு டாஸ்க்காக கொடுத்து அது வந்து ஜம்ப் பண்ணால் வேறு வைப்ரேட் ஆகுது. அப்படியே ரெட் கலரில் ஒரு இண்டிகேஷன் காமிச்சு, ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க, இண்டிகேஷன் காமிச்சு அப்படியே வைப்ரேட் ஆகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப வித்தியாசமாக ரூம் போட்டு யோசிச்சுருப்பாங்களோ இந்த டாஸ்க்கெல்லாம். அது மட்டும் இல்லைங்க, ஆக்சுவலி இந்த என்ன இங்கே பாருங்கள், கண்டினியூஸாக இந்த வந்து ஜம்ப் இதை அவாய்ட் பண்ணவே முடியாது. ஸோ இதை வந்து அவங்க கணக்கில் எடுத்துக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பட் எந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கிறாங்கன்னு தெரில. 0 minutes லிஃப்ட்டு ஓகே, 0 seconds லிஃப்ட்டு. ஆக்சுவலாக ஒன்று 2 minutes இருக்கா, ஒன்றும் திரும்ப அகெயின் வந்து 1 minute ஓடணும், 2 minutes ஓகே. ஓ மை காட், எனக்கு இது ரொம்ப பயம், எனக்கு கடுப்பான விஷயமா இருக்குதுங்க. தாவி தாவி ஓடினாலும் பரவாயில்ல, ஓடிட்டே இருக்கணும். அது மட்டும் பலே முடியல, ஸ்டாப் பண்ணிட்டான். சரி ஓகே, இங்கே அடுத்த வீடியோவில் வந்து இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணதை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வியூவர்ஸ், பாய்.